வெல்கம் டு ஸ்டடிஇக்தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் February 4, 2020. ஸோ February 4 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து ஒரு எம்சிக்யூ ஃபார்மெட்டில் வந்து, ஸோ நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட, தமிழில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 20+ க்வெஸ்சன்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலிகிராம் குரூப் வந்து நம்ம குரூப் சர்ச் பண்ணால் வரமாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டடிஇக்யூ தமிழ் அப்படின்னு சொல்லி கேப்ஸ் இல்லாமல் ஸ்மால் லெட்டரில் வந்து டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடாமல் வந்து, ஸோ இதில் இருக்க மாதிரி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம குரூப் வரும். ஸோ இந்த வீடியோக்கான PDFs வந்து அந்த குரூப்பில் வந்து நான் போட்டுறேன், ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் இந்தியன் ஸ்டேட் ஃபிளாக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃப்ரூட் ட்ரெயின் கேரிஸ் அ லோட் ஆஃப் 980 metric tons ஆஃப் பனானாஸ் அண்ட் பிராண்ட் நேம் ஹாப்பி பனானாஸ். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ்க்காக வந்து தனியாக ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வந்து இந்த வெளி ஸ்டேட்டுக்கு விலையை வச்சு வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்காக ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஹாப்பி பனானாஸ், ஸோ அந்த பனானா எக்ஸ்போர்ட் பண்ணுற பனானாவுக்கு வந்து ஹாப்பி பனானாஸ் அப்படின பிராண்ட் நேம் வர வச்சு விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஸோ ஆந்திரப்பிரதேஷில் தடிப்பாத்திரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட், மும்பையில் இருக்க ஜவஹர்லால் நேரு போர்ட்டுக்கு வந்து, ஸோ இங்கே ஆந்திராலேருந்து போயிடும், அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து, ஸோ அந்த பனானாஸ் வந்து ஈரானுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. விச் இந்தியன் ஸ்டேட் லான்ச் டோர் ஸ்டெப் பென்ஷன் டெலிவரி ஸ்கீம் February 2020 ஃபாலோயிங் த ரூட் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட். ஸோ டோர் ஸ்டெப் பென்ஷன் டெலிவரி, ஸோ வயசானவங்க இந்த முதியோர் பென்ஷன்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் அவங்க வீட்டுக்கே போய் வந்து பென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் ப்ரீவியஸாக வந்து டெல்லியில் வந்து அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, அது எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஸோ அது மட்டும் பண்ணாமல் அந்த பென்ஷன் ஸ்கீமில் இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து 65, நீங்கள் 65 இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அது 60 வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் த 2019 குளோபல் கோ டு திங்க் டேங்க் ரிப்போர்ட் பை த திங்க் டேங்க்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் லாடர் இன்ஸ்டியூட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்னிஸ்லவேனியா. ஸோ ஒன்றும் இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்னிஸ்லவேனியா அப்படின்னு சொல்லி யூஎஸில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திங்க் டேங்க்ஸ், திங்க் டேங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, திங்க் டேங்க்னால் ஒரு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க, மக்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா வந்து, ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ட்ட தான் வந்து ஒரு சஜஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள், ஸோ இது மாதிரி மக்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் தான் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நித்தி ஆயோக், ஸோ இந்தியன் கவர்மெண்டோட திங்க் டேங்க் வந்து நித்தி ஆயோக் தான் வந்து திங்க் டேங்க். ஸோ அது மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்னிஸ்லவேனியா என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து திங்க் டேங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களை வந்து நம்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவில் வந்து எந்த திங்க் டேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றதான் க்வெஸ்டின். அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ஸோ ஓவராலாக வந்து 27th பிளேஸில் வந்து, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பென்னிஸ்லவேனியா அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க திங்க் டேங்க் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக ஓவராலாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது CEIP அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்டை சேர்ந்த CEIP தான் வந்து ஓவராலாக ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவை சேர்ந்த OIRF வந்து 27th, ஆனால் இந்தியாவில் ஃபர்ஸ்ட். விச் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பேங்க் ஆஃப் பரோடா சைன்ட் அ பேக்ட் ஃபார் அசஸிங் கிரெடிட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கூட பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து, ஸோ இவருக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு ஏஜென்சி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஏஜென்சினா கிரெடிட் அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட். ஸோ அவங்க கூட தான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, கிரெடிட் அனலைசிங் ரிசர்ச் லிமிடெட் கூட வந்து MOU சைன் பண்ணால் பேங்க் யார் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து எப்படி கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து இந்த கிரெடிட் அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு 8 வரைக்கும், ஸோ 1-8, ஸோ ஒரு ஆளை வந்து 1-8 வரைக்கும் பாயிண்டில் வந்து அவர் வந்து நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து 1-2 அந்த மாதிரி இருக்கவருக்குலாம் கொடுத்தாங்கன்னா வந்து, ஸோ ஓகே அவர் வந்து நல்லா கிரெடிட் ஒர்த்தான ஆள், ஸோ அவர் வந்து லோன் வந்து திருப்பி கட்டிடுவார் அப்படின்னா, 7-8 அந்த மாதிரி இருக்கவருக்குலாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து, ஸோ பேங்க் வந்து ஒரு பட்ட நாமத்தை போட்டு போயிடுவார். ஸோ அவருக்குலாம் வந்து லோனே கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து அர்த்தமா. ஸோ நபார்ட் அப்ரூவ்ட் லோன் டு பஞ்சாப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க் ஒர்த் டேஷ் அட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் ஃபினான்சியல் சப்போர்ட் டு த பேங்க். ஸோ ஒரு பஞ்சாப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து நபார்ட்ல வந்து, ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 140 crore. அஸ் பர் த ரீசென்ட்லி ரிலீஸ்ட் கவர்மெண்ட் டேட்டா ஸ்கோர்ஸ் கிவன் பை மெய்டி, த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் விச் ஆர் ரேட்டட் அஸ் குட் இன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். ஸோ 2019 வந்து ஓவரால் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்ததுலேயே வந்து, ஸோ எந்த ரெண்டு பேங்க்ஸ் வந்து ஒரு குட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து
போத் 1 & 3. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து அந்த குட் கேட்டகரியில் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க யாரு, மேட்டி. ஸோ மேட்டின்னு என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கொஸ்டின் நான் படிக்கிற எப்படி படிப்பேன்னா, ஸோ அந்த மேட்டியோட மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி படிப்பேன். ஸோ அவர் யாருன்னா ரவிசங்கர் பிரசாத். ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி என்னன்னு படிப்பேன், பாட்னா சாஹிப். பாட்னா சாஹிப் பீகார் தான் அவரோட கான்ஸ்டியூன்சி. ஸோ ஸ்டாட்டிக் வந்து இப்படி வந்து ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கிறப்போ வந்து, ஸோ அந்த மினிஸ்டர் யாரு, ஸோ அந்த கண்ட்ரியோட கரன்சி கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போகிற போக்கில் அப்படியே படிச்சுட்டு போயிட்டோம்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டார்கெட் செட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கரண்ட் ஃபிஸ்கல் இயர் பை வால்யூம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து 2020 ஃபினான்ஷியல் இயரில் வந்து எவ்வளோ வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து கண்டிப்பாக படிச்சுங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த டிசீஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆவாஸ் யோஜனாவில் வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வேஸ் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகிறதுக்கு அந்த ரயில் லைன் போகிறதுக்கு எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டார்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து 40 பில்லியன். ஸோ 40 பில்லியன் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்பாயிண்டட் பை அஜய் பிசாரியாஸ் இந்தியாஸ் நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் டு. ஸோ அஜய் பிசாரியா அப்படின்றவர் வந்து எந்த கண்ட்ரியோட இந்தியன் ஹை கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கனடா. ஸோ இந்த அஜய் பிசாரியா அப்படின்னு வந்து ப்ரீவியஸ் வந்து பாகிஸ்தானில் வந்து இருந்தார். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 370 அபாலிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த காஷ்மீர் பிரச்சனைலாம் வந்து இல்லையா. ஸோ அதனால் வந்து பாகிஸ்தான்லேருந்து இவர் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எதுக்கு சும்மா இருக்கீங்க, ஸோ இப்போ கனடாவில் இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கனடாக்கு அனுப்பிட்டாங்க. இந்தியன் ஆர்ஜின் டெக்கி அரவிந்த் கிருஷ்ணா எலெக்டட் அஸ் சிஇஓ ஆஃப் விச் ஆஃப் த டெக் ஜெயின் கம்பெனி. ஸோ அரவிந்த் கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின். ஸோ ஐபிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின். ஸோ அதோட சிஇஓ வந்து அரவிந்த் கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஜிம்மி ரோமெட்டி அப்படின்னு நீங்கள் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜிம்மி ரோமெட்டி அப்படின்றவர் வந்து ப்ரீவியஸாக வந்து அந்த ஐபிஎம்மோட சிஇஓவாக இருந்தவர். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ வந்து அரவிந்த் கிருஷ்ணா வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் அப்பாயிண்டட் எம் அஜித் குமார் அஸ் சேர்மேன் ஆஃப். ஸோ எம் அஜித் குமார் அப்படின்றவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சேர்மனாக போட்டிருக்காங்க. ஸோ என்ன, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசி. ஸோ இது எப்படி க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ தலை அஜித். ஸோ தலை அஜித் மட்டும்தான் வந்து ஸோ பெரிய ஆக்டர்ஸ்லேயே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கரெக்டாக கெட்டுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து அஜித் குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஃப்ரம் விப்ரோ ஹஸ் ரிசைன்ட் ஃப்ரம் த போஸ்ட் இஸ். ஸோ விப்ரோ விப்ரோவோட சிஇஓ வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. ஸோ அவரோட பேர். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ யாராவது ரிசைன் பண்ண இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு ரொம்ப வருஷமாக இருந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே ஒரு நியூஸ் தான். ஸோ அதே மாதிரி விப்ரோவோட சிஇஓ இப்போ யார் ரிசைன் பண்ணியிருக்காருனா அபிதாலி நீமுச்வாலா அப்படின்றவர் தான் விப்ரோவோட சிஇஓ பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர் ஏ சங்கர் நாராயண் ரிட்டையர்ஸ் இன் ஜனவரி 2020. ஸோ ஆர் ஏ சங்கர் நாராயண் அப்படின்றவர் ஜனவரி 2020 ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவர் எந்த பேங்கோட எம்டிஎன் சிஇஓ, கனரா பேங்க். ஸோ இந்த பேங்க் படிக்கும்போது நீங்கள் ஸ்டாட்டிக்ல என்ன படிக்கணும்னா, ஸோ பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் படிக்கணும். ஸோ அதோட எம்டி சிஇஓ வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டேக்லைன். ஸோ ஒவ்வொரு பேங்க் வந்து ஒரு டேக்லைன் இருக்கும். ஸோ அதே மாதிரி கனரா பேங்கோட டேக்லைன் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் படிச்சு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹூ சேர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் வித் யுனெஸ்கோ. ஸோ இந்தியன் நேஷனல் கமிஷன் ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து இருக்குது. ஸோ அதாவது அவங்க யுனெஸ்கோ கூட வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியன் டெலிகேட்டாக, ஸோ இந்தியாவில் வந்து அதை யார் வந்து அட்டன் பண்ணா அப்படின்னா வந்து ஸோ நம்மளோட ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் தான் வந்து ஸோ அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் டெலிஸ்கோப் டேனியல் கே இனோவா சோலார் டெலிஸ்கோப் ரிவீல்ஸ் நெவர் சீன் இமேஜஸ் ஆஃப் சன்ஸ் டர்புலன் சர்ஃபேஸ். ஸோ வந்து இந்த டேனியல் கே இனோவா சோலார் டெலிஸ்கோப்ன்றது வந்து சன்ல வந்து இது வரைக்கும் வந்து யாருமே பார்க்காத இமேஜஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்க, ஸோ அந்த டெலிஸ்கோப் வந்து எந்த பிளேஸில் வந்து ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹவாய் ஐலாண்ட் ஆஃப் மாவாய். ஸோ அந்த ஹவாய் ஐலாண்டில் தான் வந்து ஸோ அந்த டெலிஸ்கோப் வந்து பிளேஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராஸ் வித்யா பால் குடை ரீசென்ட்லி இஸ் அ ஸோ ஆபிச்சுவரி. வித்யா பால் அப்படின்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட், ஸோ ஃபெமினிஸ்ட். ஸோ பெண்களுக்காக வந்து நிறையா போராட்டம்லாம் பண்ணவங்க தான் வந்து இந்த வித்யா பால். ஸோ பத்மஸ்ரீ அவார்டு அண்ட் எமினன் நாவலிஸ்ட் தலீப் கவுர் திவானா ஹூ பாஸ்ட் அவே இன் ஜனவரி 2020 பிலாங் டு விச் ஸ்டேட். ஸோ தலீப் கவுர் திவானா அப்படின்றவங்க வந்து ஸோ ஒரு நாவலிஸ்ட், பத்மஸ்ரீ அவார்டெலாம் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க.
ஆப்ஷன் பி பஞ்சாப். ஸோ பஞ்சாபை சேர்ந்தவங்க திலீப் கவுர் திவானா. ஸோ வந்து இப்போ வந்து இந்த நியூஸை நான் படிக்கவே இல்லை, எக்ஸாம் வந்து இது மாதிரி ஒரு க்வெஸ்சின் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி கொடுத்து அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், ஸோ அவர் பண்ண சாதனை அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வருவோம், வந்துட்டு எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னு கேட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஸோ அந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த நியூஸை படிக்கவே இல்லைனாலும் ஸோ ஒவ்வொரு பேருக்குமே வந்து சர்நேம் அப்படின்னு ஒன்று வந்துருக்கும். ஸோ இந்த இது வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஸோ எனக்கு ஹர்சிம்ரத் கவுர் படல் அப்படின்னு வந்து ஒரு மினிஸ்டர் தெரியும், அவங்க வந்து பஞ்சாபை சேர்ந்தவங்க. ஸோ அதே பேர் இங்கே வந்திருக்கு, கவுர்ன்ற பேர் இங்கே வந்திருக்கா. ஸோ வந்து நான் ஹிண்ட் பண்ண ஆப்ஷனில் பார்ப்பேன் பஞ்சாப் இருந்துச்சுன்னா, ஸோ இதுவாக இருக்கலாமோ. ஸோ அது வந்து ஒரு 90% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆந்திராக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டி அப்படின்ற சர்நேம் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குனா பட்நாயக் அப்படின்னு வரும். ஸோ பட்நாயக்னு பேர் வச்சு வந்தாலே ஒடிசா தான். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு சர்நேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் கெஸ் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணலாம். Which South Asian country has recently declared national emergency due to massive locust attack? So locust attack na onnum illa. So vandha and kaappan padatha and poochi vandu and agriculture land la chedi ellam kadikkala. So adhu mari vandu indha naattu la vandu nadandirukku. So adanal vandu avanga national emergency declare pannirukanga. Endha state appna vandu Pakistan state illa, sorry, country. Which Indian state has recently found third coronavirus infected person in the country? So India la vandume coronavirus vandu Wuhan China la vandu paravi vandirchu. ஸோ அதில் வந்து மூணு பேர், தேர்டு பர்சன், மூணாவது ஆள் வந்து இன்ஃபெக்டட் பர்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து கேரளா. ஹூ ஹாஸ் பின் ரீசெண்ட்லி அப்பாயிண்ட் த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈராக்? ஸோ ஈராக்கோட ப்ரைம் மினிஸ்டராக ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆனார். ஆப்ஷன் ஏ முகமத் அல்லாவி அப்படின்றவர் தான் வந்து ஈராக்கோட ப்ரைம் மினிஸ்டர். ஸோ இந்த ஆப்ஷன் டூ மாதாதீர் முகமது இருக்கு இல்லையா, ஸோ இவர் வந்து பிஎம் ஆஃப் மலேசியா. ஸோ ஆரிஃப் ஆல்வி இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான், பாகிஸ்தானோட பிரசிடென்ட். ஸோ ஹசன் ரவுஹானி அப்படின்றவர் வந்து இவர் வந்து ஈரானோட பிரசிடென்ட். ஸோ இவ்வளோ தான் ஒரு நியூஸ் படிக்கிறப்ப இப்போ பார்த்தா நம்ம நாலு கொஸ்டின் வந்து படிச்சிட்டோம். ஸோ படித்தது ஒரே கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நாலு கொஸ்டின் படிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்தாலுமே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் என்னென்ன நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் படிக்கும்போதே வந்து ஒரு நாலு கொஸ்டின் படித்த மாதிரி வந்து நமக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க்? ஸோ ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை. ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்கோட டேக் டேக் அதுக்கப்புறம் வந்து சிஇஓ யாரு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. விச் கண்ட்ரிஸ் அஃபிஷியலி ரீஜாயின் காமன்வெல்த்? ஸோ காமன்வெல்த்தில் வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து அந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அதுலேருந்து வெளியே போயிருந்தாங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த கண்ட்ரினா வந்து மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1982 வந்து காமன்வெல்த்தை ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2016 வந்து சொல்ல காரணத்துக்காக வந்து வெளியே போயிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இப்போ திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, ஸோ பிரிட்டிஷ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் சேர்ந்து ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ். ஸோ அதுதான் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அந்த PDFs வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.